ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவாளோட ஒரு பக்தரோட அப்பா தாத்தா எல்லாரும் செல்வ செழிப்போட நல்ல நிலைமையில் இருந்தா. ஆனாலும் விதிவசத்தினால அவளோட குடும்பம் செல்வங்களையெல்லாம் இழந்து வறுமையோட கொடுமையினால் வாட ஆரம்பிச்சுது. ஒரு கல்லூரியில் லேப் இன்ஜினியராக இருந்த இவருக்கு மாதம் 108 ரூபா தான் சம்பளம். இவரோட சம்பளத்தில் 18 ஜீவன்கள் காலட்சேபம் நடந்தாகணும். இவரோட அப்பாவும் பெரிய உத்தியோகத்திலலாம் இல்லை. சில வருஷங்கள் ஸ்ரீமடத்தில் இவர் அப்பா கைங்கரியம் பண்ணியிருக்கார். தினமும் சிவபூஜை பண்ணுவார். இந்த பக்தர் வயசான அப்பா மனைவி குழந்தைகளோட சொற்ப வருமானத்தில் அரைவயிறு கஞ்சி சாப்பிட்டுட்டு காலம் கடத்தி வந்தார். நேரம் கிடைக்கிறச்செல்லாம் பார்ட் டைம் வேலைக்கும் போயிட்டு வந்தார். ஆனாலும் குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ண முடியல. அதனால் கடவுள் நம்பிக்கையே இல்லாத அளவுக்கு மாறிட்டார். தந்தை விடாமல் சிவபூஜை பண்ணுறதை பார்த்து, இப்படி கஷ்டப்படுறோம், உன்னோட சாமிக்கு தெரியலையே, அப்புறம் எதுக்கு இந்த பூஜை எல்லான்னு கோவப்படுவார். இந்த நிலையில் பெரியவா இவரை தடுத்தாட்கொள்கிறதுக்காகவே மாம்பலம் ராமேஸ்வரன் தெருவில் குடிகொண்டு அருளை வந்தார். ஆனால் அவருக்கு பெரியவா தரிசனத்துக்கு நேரமே கிடைக்கல. அதோடு இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்படுற நமக்கு அருளாத இவரோட தரிசனம் நமக்கு எதுக்குன்னு அவள் அப்பா கிட்ட வாதாடினார். உன் பெரியவாளை நம்மளை காப்பாற்ற சொல்ல அப்படின்னு அப்பா கிட்ட விதண்டாவாதம் பண்ணினார். இவர் 8 வயசாக இருந்தப்போ பெரியவா இவர் கிராமத்துக்கு வருகை புரிஞ்சிருக்கார். அந்த சமயத்தில் தினமும் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு அவள் அப்பாவோடு போவார். பெரியவாளுக்கும் இவாளோட அந்நிய செல்வ செழிப்பான நிலைமை தெரியும். அவரோட அப்பா பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணினதுனால மாம்பலத்தில் கேம்ப் போட்டிருந்தப்போ வாஞ்சையோட குடும்ப நிலை பற்றிலாம் விசாரித்தார் பெரியவா. நாளைக்கு வெள்ளிக்கிழமை நான் உங்கள் காத்துக்கு வரேன்னு சொல்ல அவள் அப்பாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. புள்ள வேலையிலேருந்து வர வரைக்கும் காத்துன்ட்ருந்து, நாளைக்கு பெரியவா நம்ம பாத்துக்கு வரார், நீ காலேஜிலேருந்து நேராக ஆற்றுக்கு வந்துடு, வேறு வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொன்னார். எதுக்காக அவர் நம்ம பாத்துக்கு வரணும் அப்படின்னு அலட்சியமாக கேட்டுட்டு மறுநாள் காலேஜிலேருந்து வீட்டுக்கு வராமல் பார்ட் டைம் வேலைக்கும் போயிட்டார். தெய்வம் குறிப்பிட்டபடி அவ்வாத்துக்கு மறுநாள் வந்தது. சாக்ஷாத் மகாலட்சுமி மாதிரி அங்கே வந்து பூஜை அறையில் ஸ்ரீசக்கரத்தை அந்த வீட்டு பூஜா கிரகத்தில் வச்சுட்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி அளவில்லா சந்தோஷத்தை கொடுத்துட்டு திரும்பி போச்சு. ஆதங்கம் கோபத்தோடு அவரோட அப்பா இவர் வருகைக்காக காத்துட்டுருந்தார். மகாபாவி, இப்படியா அலட்சியம் பண்ணுவேன், எப்பேற்பட்ட மகா நம்ம பாத்துக்கு வந்திருக்கா, நான் நேற்று அத்தனை சொல்லியும் எத்தனை திமிர் இருந்தால் இப்படி பண்ணுவேன் அப்படின்னு அடக்க மாட்டாத கோபத்தோடு கத்தினார். அந்த பக்தரோட நெஞ்சமும் அன்னைக்கு அந்த சுடு சொற்கள் கேட்டு மனசு கரைஞ்சு கண்களில் கண்ணீரோடு தூங்க போயிட்டார். மறுநாள் அப்பா தன்னோட பிள்ளையோட நிலைமையை குற்ற உணர்ச்சியோட பெரியவா சன்னதியில் சொன்னார். அவனை நாளைக்கு அழைச்சிட்டு வா. அந்த பக்தரால் பெரியவா தரிசனத்தை அடுத்த நாள் தவிர்க்க முடியல. பூஜை முடிஞ்சு எல்லாருக்கும் தீர்த்த பிரசாதம் கொடுத்துட்டுருக்கச்சே இவரும் வேண்டா வெறுப்பா அவள் அப்பாவோட கியூவில் போய் நிற்கிறார். இவரோட முறை வந்தப்போ தீர்த்தம் கொடுக்காம சைகையால் ஒரு பக்கமாக தள்ளி நில்லுன்னு சொன்னார் மகா பெரியவா. மற்றவாளுக்கு தீர்த்தம் கொடுத்துட்டே இவர்கிட்ட பேச ஆரம்பித்தார். என்னை ஞாபகம் இருக்கா மண்டு அப்படின்னு ஆரம்பித்தார். 8 வயசில் பெரியவா தரிசனத்தின் போது மண்டுன்னு இவரை கூப்பிட்டது அவருக்கு அப்போ ஞாபகம் வந்தது. ஆமாம், அப்பா என்னவோ சொல்கிறாரு, நீ ஏன் இப்படி இருக்க, சரி நீ எங்கே வேலை பண்ணுற, எத்தனை மணிக்கு வர, மெதுவாக தன்னோட நிலைமையை பற்றி சொன்னார் அந்த பக்தர். ஏன் நாங்கள் இப்படி கஷ்டப்படுறோம், கர்மாடா, அது வேற எதிர்த்து ஒன்றும் சொல்லாதவர் அப்படின்னா அப்படின்னு எதிர்கேள்வி கேட்டார். கர்மான்னா என்னன்னு கேட்குற, அதை சொன்னாலும் புரியாது சொல்லவும் முடியாது. ஆதிசங்கர பகவத் பாதால் குழந்தையாக பிக்ஷை எடுக்க போனப்போ ஒரு அம்மாவாத்து வாசலில் நின்று பவதி பிக்ஷாந்தேகின்னு கேட்குறார். அன்னைக்கு துவாதசி, வீட்டில் 1 மணி அரிசி இல்லை, ஆனால் ஒரு காஞ்ச நெல்லிக்காய் மட்டும் இருந்தது. வேறு வழி இல்லாமல் குழந்தை சங்கரனுக்கு அதை பிக்ஷையிட்டா. குழந்தை சங்கரன், அந்த அம்மா இவ்வளவு கஷ்டப்படுறா, ஆனால் இருந்த 1 நெல்லிக்காயையும் எனக்கு பிக்ஷை போட்டுட்டா. அம்மா மகாலட்சுமி, இவளோட தரித்திரத்தை
கர்ம வினையா இருந்தாலும் நீ போக்கிடுமான்னு கனகதார ஸ்லோகத்தை பாட தங்க நெல்லிக்கனியாவே மழை பெஞ்சுது. லோகமாதா காலை பிடிச்சிக்கோ, அம்பாளை உன் காத்தில் கொண்டு வச்சிருக்கேன், அவளை கெட்டியாக பிடிச்சிக்கோ, தாயாட்டமாக உன்னை காப்பாற்றுவா. இப்படி 1.5 மணி நேரம் தீர்த்தம் கொடுத்துட்டே அருளாசி வழங்கினார் மகா பெரியவா. அப்போதும் அந்த பக்தருக்கு நம்பிக்கை வரல. ஆனால் அவரோட மனைவி மறைமுகமாக கனகதார ஸ்லோகத்தை பெரியவா உபதேசம் செஞ்சதாவே நினச்சா. ஆனால் அவர் அதை லட்சியமே பண்ணல. 3 வாரம் ஆச்சு. ஒரு நாள் வழக்கம் போல 10 மணிக்கு வீட்டுக்கு வந்தவர் சட்டையை மட்டும் கழட்டிட்டு கை கால் கூட அலம்பாமல் கனகதார ஸ்லோகத்தை சொல்ல ஆரம்பித்தார். அடுத்த நாளே அதோட மகிமை தெரிஞ்சுது. ஆதிசங்கரோட அவதாரமான பெரியவா உபதேசம் பண்ணினதாச்சே. அடுத்த நாள் இவர் மேலதிகாரி அயல்நாடு யூனிவர்சிட்டிக்கு வேலை மாற்றம் ஆகி போனார். விமான நிலையத்தில் ஒரு கவரை இவர்கிட்ட கொடுத்து அதை டைரக்டர்கிட்ட கொடுன்னு சொன்னார். அந்த கவரை டைரக்டர்கிட்ட கொடுத்து தயக்கத்தோடு நின்னார். கவரை பிரித்து படித்த டைரக்டர், உட்காருங்க, உங்களை பற்றி இந்திரன் சந்திரன் எல்லாம் அந்த அயல் நாட்டுக்காரர் எழுதியிருக்கார். உங்கள் சம்பளத்தை 8 மடங்காக உயர்த்த சொல்லி எனக்கு ஆர்டர் போட்டிருக்கார் அப்படின்னு இவரை திகைக்க வச்சார். ஸ்ரீ மகா பெரியவாளோட அனுகிரகம் அன்னிலேருந்து கொட்ட ஆரம்பிச்சிடுது. மகாலட்சுமி கொட்டு கொட்டுன்னு கொட்டுறா அப்படின்னு இவர் பூரிக்கிற அளவுக்கு இவர் தொட்டதெல்லாம் பொன்னாகி ஒரு எலக்ட்ரானிக் உபகரண தொழில் செய்து இவரை கோடீஸ்வரராக ஆக்கிடுது. நாம் கஷ்டப்படுறதுக்கு காரணம் நாம் பண்ணின கர்ம வினை. ஆனால் மகான்களை அண்டி வாழறிச்சு அவளோட கருணையினால் நம்ம தீவினை கூட நல்வினையாக மாறிடுறது. அதனால் மகான்களை மதிக்க கற்றுக்கொள்வோம். மகா பெரியவாளின் பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர.